கடலோர பகுதி இப்படியே தான் இருக்குது எங்களுக்கு யாரும் தமிழக தேர்தலுடன் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலும் நடத்தப்பட உள்ளது இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தமிழகத்தில் மூன்றாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடித்துவிட்டு புதுச்சேரியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் சமீபத்தில் நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட சோலைநகர் மீன்பிடி கிராமத்திற்கு முதல்வர் நாராயணசாமி மற்றும் கட்சியினருடன் ராகுல் காந்தி சென்றார் அங்கு திரண்டிருந்த மீனவர்களிடம் குறைகள் குறித்து கேட்டார் அவர்களும் கலந்துரையாடினர் மீனவர்களின் தமிழ் பேச்சை முதல்வர் நாராயணசாமி மொழிபெயர்த்து ராகுலுக்கு கூறினார் அப்போது ஒரு வயதான மீனவ பெண்மணி ராகுல் காந்தியிடம் எங்கள் கடல் கிராமம் எந்தவித முன்னேற்றமும் இன்றி அப்படியே தான் உள்ளது சென்ற நிவர் புயலால் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டோம் எங்களை வந்து யாரும் பார்க்கவில்லை யாரும் வந்து எங்களுக்கு ஆதரவளிக்கவில்லை என்று கூறிய அவர் இதோ இருக்கிறாரே இவர் கூட புயல் பாதிப்பு ஏற்பட்டு நாள் ஆகிறது இன்னும் ஒருமுறை கூட வந்து பார்க்கவில்லை என்று முதல்வர் நாராயணசாமியை பார்த்து கோபமாகவும் ஆவேசமாகவும் பேசினார் அவர் அவ்வாறு பேசியதும் அவரை சுற்றிலும் நின்று கொண்டிருந்த மீனவர் கூட்டம் கை தட்டி சிரித்து ஆரவாரம் செய்தது இதனை உன்னிப்பாக ராகுல் காந்தி கவனித்துக் கொண்டிருந்த போது நாராயணசாமி நிவர் புயலின் போது மீனவர்களை நான் நேரில் சந்தித்து நிவாரணம் அளித்ததை தான் அந்த பெண் கூறுகிறார் சார் என்று தப்பாக மொழிபெயர்த்து கூறினார் இந்நிலையில் மொழிபெயர்ப்பில் பெயர்ப்பில் செய்து நாராயணசாமி ராகுலை ஏமாற்றிய பேச்சு குறித்த அந்த வீடியோ சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வைரலாகி வருகிறது இந்நிலையில் கட்சி தலைமையையே ஏமாற்றி வந்த நபர் இன்று கட்சியினரிடம் ஏமாந்து நிற்கிறார் என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தனது ட்விட்டர் செய்தியில் கூறியுள்ளார்